ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் வந்து கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, அட்மிஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 23 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில காலேஜ் 24 ஆரம்பித்தாங்க, சில காலேஜஸில் வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரேங்க் லிஸ்ட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து கவுன்சிலிங் கால் வந்திருக்கும், மெசேஜ் வந்திருக்கும், அல்லது இமெயில் மூலமாக வந்திருக்கும். ஸோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு அந்தந்த டேட்டில் அந்த டைமில் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் சம்பந்தமான நிறைய ஒரு கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது இன்னும் கிளியர் ஆகல அவங்களுக்கு. ஏன்னா நிறைய சில காலேஜஸ்ல வந்து ஓவராலா ஒரே ஒரு ரேங்க் லிஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, டோட்டலா அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கல. ஸோ அது மாதிரி வந்து ஜென்ரலா எல்லாமே கலந்து கோர்ஸ் வைஸா கொடுக்காம மொத்தமா கொடுத்துருக்காங்க. சில காலேஜஸ்ல வந்து ஓவராலா கொடுக்காம மேஜர் இருக்காங்க, ஒவ்வொரு டிகிரி வைஸ் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஷிஃப்ட் ஒன்னுன்னு அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதே காலேஜ்ல ஷிஃப்ட் டூல இருக்குன்னு அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், பிகாம்க்கு ஒரு ரேங்க் லிஸ்ட், பிகாம்க்கு சிஏ ரேங்க் லிஸ்ட், இது மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஆனால் அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த குழப்பங்கள் இருக்குது. ரெண்டாவது, ஓவரால் ரேங்கில் பார்த்துட்டு சார் எனது வந்து 800th ரேங்கில் இருக்குது, அல்லது 420th ரேங்கில் இருக்குது, அல்லது வந்து 80th ரேங்கில் இருக்குது, அப்போ கிடைக்குமோ அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த ரேங்கை பற்றி ஒரு கிளியரான ஒரு ஐடியா கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான், உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோ கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா அப்டேட் இன்ஃபர்மேஷனும் வந்துகிட்டு இருக்கும். பர்டிகுலராக இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவுன்சிலிங் சம்பந்தமான வீடியோஸ் ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கும், டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்கள் கமெண்ட்ஸில் பார்த்தாலும் நமக்கு தெரியுது. ஸோ இப்போ வந்து ஓவரால் ரேங்க் அல்லது கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் எப்படி பார்க்கலாம், அல்லது எது முக்கியம், ஏன் வந்து எது முக்கியம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ ஓவராலாகவும் ரேங்க் கொடுத்துருப்பாங்க, அல்லது மேஜர் வைஸ் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில காலேஜ் வெப்சைட்டில் போடலைன்னு சொன்னாங்க. வெப்சைட்டில் போடலைனாலும் கவுன்சிலிங் கூப்பிடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வர வைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அல்லது இமெயில் அனுப்பி கூப்பிட்டுருக்காங்க, அவங்களும் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து பின்னாடி இருக்கும், ஏன்னா எல்லா கம்யூனிட்டி கலந்துருக்கும். அல்லது கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் வந்து தனியாக லிஸ்ட் வந்து போட மாட்டாங்க, அதை நாம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எது முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டெமோவே ஒரு காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட்டை எடுத்து ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து கூகுள் போய்க்கிங்க, கூகுளில் வந்து எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன் திருப்பூர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு டிஸ்பிளே வரும், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது கிளிக் பண்ண உடனே எல்ஆர்ஜி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஃபார் உமன், இது உமன்ஸ் காலேஜ் திருப்பூரில் இருக்குது. ஸோ அவங்களுடைய வெப்சைட் வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பொது பிரிவினருக்கு 23/8 ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அது முடிச்சுட்டாங்க. ஸோ 25/8 முதல் பொது பிரிவு, அது சிறப்பு பிரிவினர், 25/8 வந்து பொது பிரிவினர், அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் வைஸு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் பொது பிரிவினருங்கிறப்ப ஃபஸ்ட் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பிகாம் சிஏ பிகாம் பிபிஏ எல்லாம் வந்து ஒரு நாள், 25 and 26 நடக்குது. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நாள் நடந்துருச்சு, நாளைக்கு ஒரு நாள் நடக்கும். பி ஹிஸ்ட்ரி பி எக்கனாமிக்ஸுக்கு வந்து 27/8 நடக்கும். அப்புறம் ஆல் பிஎஸ்சி கவுன்சிலிங் வந்து ஆல் பிஎஸ்சி டிகிரிஸ்க்கு வந்து 28/8 நடக்குது. அப்புறம் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் பிஏ இங்கிலீஷ் தமிழ் லிட்ரேச்சர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரெண்டுமே 31/8 நடக்குது. ஸோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் உள்ள டேஸில் வந்து நடக்கிறதா கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக இருக்குது. இந்த காலேஜில் கொடுத்துருக்கிறதுல என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக இதில் பார்த்துக்கோங்க. +1 +2 மதிப்பெண் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ், பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவ நகல், மாணவியின் புகைப்படம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 6 எடுத்துகிட்டு போனோம், மாணவிகளின் ஆதார் நகல், ஓகே, ஆதார் ஜெராக்ஸ் வந்து 2 எடுத்துகிட்டு போனோம். ஸோ இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட்டை பார்ப்போம். ரேங்க் லிஸ்ட் ஃபார் அட்மிஷன் 21/22 அப்படின்னு கிளிக் பண்ண சொல்கிறாங்க, நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பாருங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஸ்பெஷல் கோட்டான்னு கொடுத்துருக்காங்க, ரேங்க் லிஸ்ட் ஃபார் டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு மேஜருக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து டிபார்ட்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, Shift 1, Shift 2, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, பர்டிகுலராக இது கேர்ள்ஸ் காலேஜுங்கிறதுனால கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் ஒரு டெமோ தான், நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பிகாம் சிஏ வந்து நான் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே பிகாம் சிஏனுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சு, டிஸ்பிளே வந்துருச்சு. இப்போ நான் சொன்ன டீட்டெயில் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 1 வந்து பிகாம் சிஏக்காக அப்ளை பண்ண
ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரேங்க் வந்து போட்டிருக்காங்க. சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், நேமு, கம்யூனிட்டி, மார்க்ஸ், ரேங்க். இந்த இடத்துல நான் சொன்னது இந்த இது வந்து ஜென்ரல் லிஸ்ட், ஓகேவா? பாருங்கள், பிசி, எம்பிசி அண்ட் டிஎன்சி, பிசி, 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 எம்பிசி, எஸ்சிஏ, எல்லாமே, பிசிஎம்மு எல்லாமே கலந்துருக்கு இல்லையா, எஸ்டி, எம்பிசி, வி, இதெல்லாமே கலந்துருக்கு இல்லையா, இதுதான் ஜென்ரல் லிஸ்ட்னு சொல்கிறது. பாருங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ 1162 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 144 லாஸ்ட் கட் ஆஃப் மார்க், ஓகேவா? ஸோ அப்போ ரேங்க் வந்து சைடில் இருக்குது, சீரியல் நம்பராகவும் எடுத்துக்கலாம், சைடில், ரைட் சைட்லேயும் உங்களுக்கு ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 1162 ரேங்க் வந்து பிகாம் சிஏ மட்டும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ சீட்டாக இருக்குது கண்டிப்பாக கிடையாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு வேறு சாய்ஸ் கொடுக்குறப்ப இந்த காலேஜுக்குன்னு சூஸ் பண்ணதுனால டோட்டலாக லிஸ்ட்டு வந்து போட்டாங்க. 391.80 கட் ஆஃபில் ஆரம்பித்து 152 ரேங்காக, 152 156 இதை வந்தது. அது வரைக்கும் இன்னும் அதை செக் பண்ணிடுமா, லாஸ்ட் 154 வந்து லாஸ்ட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி பிகாம் சிஏ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து டோட்டலாக இருக்கு, இதுதான் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட். இதை வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஓகேவா? ஒரு பிசி ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க, ஒரு பிசி ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம், ஓகேவா? இப்போ ஒரு பிசி ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 சொல்லிட்டு 105வது ரேங்க் இருக்காங்க. பாருங்கள் பிருந்தா பிசி 143.11 105வது ரேங்கில் இருக்காங்க. சார் எனக்கு 105வது ரேங்கில் இருக்கேன், பிகாம் சிஏவை 50 அல்லது 60 சீடு தான் சார் இருக்கும், எனக்கு கிடைக்குமா, 107 இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜாஸ்பர் ஜென்ரல் லிஸ்ட் வந்து ஜென்ரல் ரேங்க் வந்து பிகாம் சிஏக்கு 105வது ரேங்கில் இருக்காங்க ஆர் பிருந்தா. ஆனால் இப்போ வந்து நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், பிசி தானே நீங்கள். அப்போது நீங்கள் வந்து பிசின்னு போட்டு உங்கள் ரேங்கை வந்து அப்படி எழுதிட்டு வாங்க எப்போ வருதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எஸ் பிரிந்தா வந்து ஓவராலேயே ஃபஸ்ட்டு வராங்க, அப்போ பிசி வந்து அவங்க ஃபஸ்ட்டு தான், அதாவது ஜென்ரல் ரேங்க் படியும் வந்து ஃபஸ்ட்டு தான், பிசி ரேங்க் படியும் ஃபஸ்ட்டு தான் கம்யூனிட்டியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓதான் இருக்கு, பாருங்கள் தேர்ட் ரேங்கில் இருக்காங்க பிசி, அவங்க தேர்ட் ரேங்கில் இருக்காங்க, ஆனால் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் தேர்டில் வராங்க. ஆனால் கம்யூனிட்டி வைஸ் என்ன வந்துடுறாங்க, பிசி கம்யூனிட்டிக்கு செகண்டில் வந்துடுறாங்க. அதே மாதிரி 4, 5, 6 வரைக்கும் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன கட்டாவில் வந்துடுவாங்க, 2, 3, 4 வந்துடுவாங்க. அப்போ முன்னாடி வந்துடுறாங்களா, கம்யூனிட்டி வைஸ் ரேங்க்ல பார்க்குறப்ப முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5 அபிநயா வந்து 6வது ரேங்க்ல இருக்கு, ஆனால் 5வது ரேங்க்ல வந்துடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்து 8ல இருக்கு, 7வது ரேங்க்ல வந்துடுவாங்க, ஓகேவா? அடுத்தது 8ல யார் வரா, கவியா, காவியா வந்துடுவாங்க, ஆனால் ஜென்ரலில் வந்து 12வது ரேங்க், ஆனால் 8வது ரேங்க்லேயே வந்துடுவாங்க கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்ப. ஏன்னா கம்யூனிட்டி வந்து பிசிக்கு வந்து கேர்ள்ஸுக்கு அது ஃபுல்லாக டோட்டலாக கேர்ள்ஸ் தான் காலேஜ் தான், அப்போ டோட்டலாக பிசி சீட் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பிசிக்குங்கிறப்ப இந்த பிசி இப்போ பார்த்து தான் கொடுப்பாங்க. நான் சொல்கிற புரியுதுங்க, காவியா வந்து 8வது ரேங்க் வராங்க கம்யூனிட்டி வைஸ். அடுத்து வந்து 13ல வந்து அன்பு கண்ணின்னு இருக்காங்க, அவங்க வந்து 13 ரேங்க் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து அவங்க வந்து 9th ரேங்க் வந்துடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கக்கூடியவங்க 13வது ரேங்க்ல வந்துடுவாங்க. ஸோ இது இப்படி நீங்கள் பார்க்குறப்ப அடுத்தது பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எம்பிசியில் விட்டுட்டிங்கன்னா அதுக்கு 22 இருக்கக்கூடிய சரணியாக வந்து இன்னும் முன்னாடி வந்துடுவாங்க. அப்போ கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் போகிறப்ப முன்னாடி வந்துடுவாங்க. ஓவரால் ரேங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ரேங்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டியதில்லை, கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கம்யூனிட்டி வைஸில் நீங்கள் எப்படி ரேங்க் வரீங்கிறத நீங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இந்த ரேங்க், இந்த கட் ஆஃப், இந்த பொண்ணு இந்த கம்யூனிட்டி, உங்களுக்கு பிசின்னு தெரியும், இந்த பொண்ணு இந்த கட் ஆஃப்க்கு, இந்த ரேங்க் ஜென்ரலில் இருக்குது, ஆனால் கம்யூனிட்டிக்கு இது வருது அப்படின்னு பார்க்குறப்ப நான் சொன்ன 105வதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 60ல வரலாம், 40ல வரலாம், 48ல வரலாம். ஸோ முன்னாடி வந்துடும், ஓகேவா? ஸோ ஸோ 48 அது 60ல வந்தால் கூட எனக்கு கிடைக்குமாங்கிற அதுக்கும் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சில இதில் கேர்ள்ஸுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட் சாய்ஸ் வேறு ஏதாவது காலேஜ் கேட்டிருந்தாங்கன்னா அதில் கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அங்கே போயிடுவாங்க. அட் த சேம் டைம் இதே காலேஜ்லேயே ரெண்டு கோர்ஸ் கேட்டிருக்காங்க, பிகாம் சிஏவும் பிகாம்க்கு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிகாம் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், பிகாம் சிஏ செகண்ட் சாய்ஸ் கொடுத்துருக்கலாம், பிகாம் சிஏ வந்து ரெண்டு ஒரே நாளில் கேட்குறாங்க அப்படின்னப்போ ஒரே ரேங்கில் ஒரே நாளில் தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. நான் முதலே சொன்னேன் அப்போ வந்து அவங்க வந்து பிகாம் ரெண்டும் ஏதோ ஒன்று தானே வாங்க முடியும், ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில் ரேங்க் வந்து கவுன்சிலிங் வந்துருக்கிறப்போ. அப்போ ஃபஸ்ட்டு அங்கே பிகாம் எடுத்துட்டாங்கன்னா இங்கே பிகாம் சிஏல வேக்கண்ட் ஆகிடும், அந்த பிசியில் இன்னும் ரேங்க் இன்னும் முன்னாடி போயிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக நல்ல மார்க்கும் ரேங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஜென்ரல் ரேங்க் வந்து இம்பார்ட்டனா அல்லது கம்யூனிட்டி ரேங்க் இம்பார்ட்டனா அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் அப்படிங்கிறது வந்து கோர்ஸ் வைஸாக டோட்டலாக எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டியிலேருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், ஓகேவா? இதை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப கம்யூனிட்டி வைஸ் வந்து தான் வந்து உங்களுக்கு ரேங்க் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதுபடி தான் கூப்பிடுவாங்க. இப்போ பிசியில் வந்து
ஹையஸ்ட் மார்க் யார் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக வந்திருக்கிறவங்கள கூப்பிட்டு கூப்பிட்டு, இல்லை சில பேர்லாம் வரலன்னா அவங்க அப்படியே உங்களுக்கு முன்னாடி ரேங்கில் இருந்தால் கூட உங்களுக்கு முன்னா அவங்க வரல இல்லையா, அதனால் அவங்க ஆப்சென்ட், அவங்களுக்கு அது கிடைக்காது. உடனே வெயிட் பண்ணியெல்லாம் போடவே மாட்டாங்க, கவலையே போடாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன டைமுக்கு சொல்லியிருக்காங்களோ, இப்போ இந்த காலேஜில் 9 மணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 8:30 போயிடுங்க, டிஃபனே ரெடி ஆகலைன்னா கூட ஒரு பாக்ஸில் போட்டுட்டு போய் உட்காந்துட்டு நீங்கள் அங்கேயே கூட சாப்பிட்டுக்கலாம். அதனால் அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் கேட்குறாங்க, அதனால் பேரண்ட் யாராவது அம்மாவோ அப்பாவோ கூட்டிகிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு மாமா சித்தப்பா அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு போ. மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஓகேவா, புரியுதுங்களா நான் சொல்றதெல்லாம்? ஓவரால் ரேங்கா, கம்யூனிட்டி வைஸ் ரேங்கா, எது முக்கியம் அப்படின்னு சொன்னது புரிஞ்சிருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் புரியலன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நான் இன்னொரு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச்.